வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். ஐநாவில் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அதுவும் இந்தியாவுடைய கனவு வந்து நிறைவேறியிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்த 4 வருஷத்துக்கு இந்தியா வச்சே தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றிய கூடுதல் தகவலையும் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, கச்சத்தீவை மீட்கிறது தான் இந்தியாவுடைய பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அதிரடியாக சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய லேட்டஸ்ட் தகவலையும் அதை தொடர்ந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இதனால செம கொண்டாட்டத்தில் செம குசியில் வந்து ரஷ்யா இருக்காங்க. அதை பற்றியும் அதை தொடர்ந்து கடைசியாக இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. நாங்கள் இருக்கிறோம் இந்தியாவுக்கு, இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இதை பற்றிய கூடுதல் தகவலையும் இப்படி பல தகவலை நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐநாவுடைய புள்ளியியல் ஆணைய தேர்தலில் அதிக பெரும்பான்மையுடன் இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதன்படி இந்தியா வந்து 46 ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக இந்தியாவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, தென்கொரியா வந்து 23 ஓட்டுகளும், சீனா வந்து 19 ஓட்டுகளும், யுஏஇ வந்து 15 ஓட்டுகளும் பெற்றிருக்காங்க. அதே போல தென்கொரியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இரண்டாவது வேட்பாளர் வந்து இன்னும் முடிவு செய்யப்படலை. மீதம் இருக்கும் ஆசிய பசிபிக் மாநிலங்களின் உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு செயல்முறை மீண்டும் தொடங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அர்ஜென்டினா, சியாரா லியோன், ஸ்லோவேனியா, உக்ரைன், தான்சானியா, ஐக்கிய குடியரசு மற்றும் அமெரிக்கா நாடுகள் வந்து January 1, 2024 முதல் 4 ஆண்டு பதவி காலத்திற்கான அங்கீகாரத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதன்படிதான் ஐநா புள்ளியியல் ஆணையத்துக்கு 4 ஆண்டு காலத்துக்கு இந்தியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன பண்ணிருக்கிறார்னா, 2024 January 1 தொடங்கி 4 ஆண்டு காலத்திற்கான மிக உயர்ந்த ஐநா புள்ளியியல் அமைப்புக்கு இந்தியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு போட்டி தேர்தலில் மிகவும் வலுவாக வெற்றி பெற்றதற்காக நம்முடைய இந்திய யுஎன் நியூயார்க் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுது. இந்த வெற்றி மூலமாக இனி இந்தியா வந்து விரைவில் நிரந்தர உறுப்பினர் பதவியும் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கான காலம் வந்து வெகு தொலைவில் இல்லை, விரைவில் நடக்கும். அதை கண்டிப்பாக சீனா போன்ற நாடுகளுக்கு வந்து நம்ம நிறைவேற்றி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா தான் இதில் இருந்துகிட்டே நமக்கு ஆதரவாக இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவை வந்து நிரந்தர உறுப்பினராக விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அது விரைவில் நடக்கும் அப்படின்னு சீனாவை வச்சே நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால அந்த தகவல் வரும்போது நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் நண்பர்களே. இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, கச்சத்தீவை மீட்கிறது தான் எங்களுடைய முதன்மையான நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு தமிழக அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே போல கச்சத்தீவை மீட்கிறதும் பாரம்பரிய கடல் தொழிலை மீட்டெடுப்பதும் தான் தமிழக அரசுடைய முதன்மையான செயல் திட்டமாக இருக்கும் அப்படின்னு தமிழகத்துடைய மீன்வளத்துறை அமைச்சரான அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தமிழக கடல் தொழிலாளர்கள் சர்வதேச கடல் எல்லை கோட்டை கடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த காரணத்தை காட்டி இலங்கை கடற்படையினர் வந்து இந்திய மீனவர்களை வந்து அடிக்கடி கைது செய்யறாங்க அப்படின்னு அவர் வந்து கடுமையாக பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தமிழக கடற்தொழிலாளர்களுடைய படகுகளை வந்து இலங்கை அரசாங்கம் நீண்ட காலமாக தடுத்து வச்சிருக்காங்க. இது இந்திய தமிழக கடல் தொழிலாளர்கள் சமூகத்தினரிடையே கவலை மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கச்சத்தீவை இந்தியாவுக்கு திரும்ப பெறுவதும் பாக்கு நீரிணை பகுதியில இந்திய கடல் தொழிலாளர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்டெடுப்பதும் தமிழக அரசின் முதன்மையான செயல் திட்டத்தில் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக நாங்க மத்திய அரசிடம் பேசிட்டு வரோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக நம்முடைய மத்திய அரசும் விரைவில் கச்சத்தீவை மீட்டெடுப்பாங்க. இந்தியாவுடைய பிரதான நோக்கமாக கச்சத்தீவு இருக்கு. அதனால இந்த முறை வந்து நம்ம அவ்வளவு லேசாக வந்து கச்சத்தீவை விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இலங்கைக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக கச்சத்தீவை நம்ம திரும்ப மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இல்லை அப்படின்னா உதவி செய்யறது வரைக்கும், உதவி வேணுங்கிறது வரைக்கும், அந்த உதவி வந்து தொண்டக்குழியில இறங்குறது வரைக்கும் தான் இலங்கை வந்து நன்றியோட இருக்கும். தொண்டக்குழியை விட்டு கீழே இறங்கிருச்சு அப்படின்னா அந்த நன்றி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இலங்கைக்கு இருக்காது. அதனால நாம உதவி செய்யறது மாதிரி உதவி செஞ்சுட்டு நம்மளுடைய பகுதிகளை, நம்ம இழந்த பகுதிகளை, தாரை வார்த்து கொடுத்த பகுதியை வந்து நம்ம திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. இதை தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்துல இந்தியா வந்து விலகி இருக்காங்க. ஐநா அமைப்புல ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வரப்படும் அனைத்து தீர்மானங்களின் மீதான ஓட்டெடுப்புல இருந்து இந்தியா வந்து விலகியே இருந்திருக்காங்க.
இந்த நிலையில தான் உக்ரைன் போர்ல வந்து மனித உரிமை மீறல் சம்பவங்கள் வந்து நடப்பதாகவும் ரஷ்யாவுடைய நடவடிக்கையினால சர்வதேச மனிதாபிமான சட்ட விதிமுறைகள் வந்து மீறப்படுவதாகவும் உக்ரைன் போருக்கான சர்வதேச ஆணையம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதே போல உக்ரைன்ல இருந்து ரஷ்ய படைகள் வந்து விரைவில் வெளியேற வேண்டும் அப்படின்னும் வேண்டுகோள் வந்து விடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஆணையம், அதாவது உக்ரைனுக்கான சர்வதேச ஆணையம் வந்து கடந்த ஆண்டுதான் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில தான் இந்த ஆணையத்தின் அதிகாரத்தை ஓராண்டு நீட்டிக்கும் தீர்மானத்தின் மீதான ஓட்டெடுப்பு வந்து ஐநா மனித உரிமை கவுன்சில் நேற்று நடந்திருக்கு. மேலும் இந்த அமைப்புல 47 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. அதனால இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக 28 நாடுகள் வாக்களிச்சிருக்காங்க. இந்தியா உள்பட 17 நாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக நாங்க வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு ஓட்டெடுப்புல இருந்து விலகி இருக்காங்க. இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர்ல வந்து அப்பாவி மக்கள் மற்றும் அவர்களுடைய கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை சம்பந்தப்பட்ட நாடுகள் வந்து எங்களுக்கு உறுதி செய்ய வேண்டும், அப்போதான் நாங்கள் ஏதாவது ஒரு முடிவை எடுப்போம். நீங்கள் வெறும் பேச்சாகவும் ஒரு அறிக்கையை கொண்டுட்டு வந்து சமர்ப்பிக்கிறதுனால நாங்கள் எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு நாட்டுக்கு எதிராகவும் செயல்பட மாட்டோம் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. மேலும் ஐநா மனித உரிமை கவுன்சிலுக்கான இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதியான பவான் பாதே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உலகளாவிய ஒழுங்கு சர்வதேச சட்டம் வந்து ஐநா விதிமுறைகளுடைய அடிப்படையிலானது, இந்த விதிமுறைகள் வந்து உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னும், உக்ரைன் போரில் அப்பாவி மக்கள் தாக்கப்படுவதாக வரும் செய்திகள் கவலை அளிக்குது, உக்ரைன் மக்களின் மனித உரிமைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா விண்வெளி துறையில சீனாவை அடிச்சு காலி பண்ணி இந்தியா வந்து கலக்கிட்டு வர்றாங்க. விண்வெளி துறையில ஆதிக்கம் செலுத்திட்டு வரும் அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு இணையாக இந்தியாவும் இப்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றாங்க. அதிவிரைவான இணையதள சேவையை வழங்குவதற்காக செயற்கைக்கோள்களை விண்வெளியில செலுத்தி சுற்றுவட்ட பாதையில நிறுத்தும் வர்த்தகம் வந்து இப்ப செழிப்படைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 2020 ஆண்டுல 36,63,344 கோடி மதிப்பிலான வர்த்தகம் வந்து நடந்துச்சு. வருகிற 2025 ஆண்டுல இதனுடைய மதிப்பு வந்து 49,17,240 கோடியாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. செயற்கைக்கோள்களை ஏவுவதில் முக்கிய பங்காற்றிட்டு வந்த நாடுகளாக ரஷ்யா மற்றும் சீனா வந்து இருந்துட்டு வந்தாங்க. இருந்தாலும் உக்ரைன் போர் மற்றும் அமெரிக்காவுடனான சீனாவுடைய பதற்ற சூழல் காரணமாக புது புது வாடிக்கையாளர்களை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயம் வந்து சீனாவுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா பிரான்ஸ் நாட்டுடைய ஆரியன் ஸ்பேஸ் புதிய ராக்கெட் கிடைச்சு அதனை பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வருவதில் பிரச்சனை ஏற்பட்டு ஒதுங்க வேண்டியிருந்தது. அதே போல இங்கிலாந்துடைய கோடீஸ்வரரான ரிச்சர்ட் பிரான்சுடன் இணைந்து விர்ஜின் ஆர்பிட் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் வந்து செயற்கைக்கோள்களை ஏவும் பணியில் ஈடுபட்டு வந்துச்சு. ஆனா கடந்த ஜனவரியில செயற்கைக்கோள் ஏவும் பணியில ஏற்பட்ட தோல்வியினால கால வரையறையின்றி தன்னுடைய நிறுவன செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கடந்த வாரம் அவர் சொல்லியிருந்தார். அதனால செயற்கைக்கோள் ஏவும் பணிக்கு தற்போது எலன் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஒன்று மட்டும்தான் சார்ந்திருக்க வேண்டிய சூழல் வந்து இருக்கு. இப்படிப்பட்ட சூழல், அதாவது ஒரு சில நாடுகளால முடியாம போனது, இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஆகும், இந்தியாவுக்கு ஒரு அதிரடியாக கை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது பற்றி விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை நிறுவனங்களில் ஒன்றான நார்தன் ஸ்கை ரிசர்ச் நிறுவனத்துடைய முதன்மை நிபுணர் டல்லாஸ் கசபோஸ்கி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல் ரீதியாக இந்தியா வந்து ஒரு சிறந்த இடத்துல இருக்காங்க. மேலும் ஒருவேளை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமானது நிறைந்து விட்டாலோ அல்லது பரபரப்புடன் இயங்கி அல்லது அதிக பொருட்செலவை ஏற்படுத்தினாலோ நீங்கள் வேறிடம் தேட வேண்டி இருக்கும், அதற்கு சீனாவையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சீனாவின் மேற்கத்திய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களால பல செயற்கைக்கோள்கள் இயக்கும் நிறுவனங்களுக்கு சீனா வந்து ஒரு சிறந்த தேர்வாக இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அமெரிக்கா மற்றும் பிற சக்தி படைத்த நாடுகளான ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடன் இந்தியா வந்து நெருங்கி செயலாற்றிட்டு வர்றாங்க. போட்டி நாடுகளை விட இந்தியாவில் செலவும் குறைவு அப்படின்னு தகவல் தெரிவிக்குது. பிரதமர் மோடி அவர்களுடைய மேக் இன் இந்தியா பிரச்சாரத்துல விண்வெளி துறை வந்து ஒரு முக்கிய பங்காற்றிட்டு வர்றாங்க. தொழில்நுட்ப கண்டுபிடிப்புல முன்னணியில இருக்கிறது மட்டும் இல்லாம உலகில் 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படிங்கிற நிலையை இலக்காக இந்தியா வந்து கொண்டிருக்காங்க. அதனால ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து வர்த்தக நட்பு சார்ந்த ஒன்றாக இந்திய விண்வெளி துறை உருவாக்க அரசு வந்து முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க. இதற்கு இந்தியாவின் நியூ ஸ்பேஸ் என்ற நிறுவனம் வந்து கை கொடுத்திருக்காங்க. இஸ்ரோடைய ஒரு அங்கம் அப்படின்னு பார்க்கப்படும் இந்த நிறுவனம் வந்து 2019 ஆண்டு உருவாக்கப்பட்டது. எங்களுடைய தேவை வந்து பெரிய அளவுல இருக்கு அப்படின்னு அதனுடைய தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரான டி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொன்னாங்க. அதன்படிதான் 52 சர்வதேச வாடிக்கையாளர்களை அவங்க வந்து கொண்டிருக்காங்க. மேலும் நம்பகத்தன்மை, செலவு குறைவு உள்ளிட்ட காரணிகளால விண்வெளி வர்த்தகத்துல சீனாவை வந்து இந்தியா முந்தக்கூடிய சூழல்ல இருக்காங்க. இருந்தாலும் 2020 ஆண்டுல அனைத்து புவியில் இருந்து செலுத்திய செயற்கைக்கோள்களுடைய வரிசையில சீனா வந்து 13.6%, இந்தியா வந்து 2.3% தான் கொண்டிருந்தாங்க. சீனாவில் பல தனியார் நிறுவனங்களும் ராக்கெட்டுகளை தயாரிச்சுட்டு வர்றாங்க. சில நிறுவனங்கள் தான் சொந்தத்தில் ஏவுதளங்களை கொண்டிருக்காங்க. 2022 ஆண்டில் சீனாவுடைய கேலக்சி ஸ்பேஸ் வந்து 6 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்களை ஏவுனாங்க. அதன் போட்டியாளரான கேலடிக் எனர்ஜி ஜனவரி மாதத்தில் 5 செயற்கைக்கோள்களை செலுத்துறாங்க.
இந்தியா கடந்த ஆண்டுல இதே போன்ற 5 செயற்கைக்கோள்களை செலுத்துறாங்க. மேலும் இந்தியாவில இருந்து செயற்கைக்கோள்களை விண்ணில செலுத்தும் போது தோல்வி அடைவதற்கான சாத்தியங்கள் இருந்தன அப்படிங்கிறது ஏற்கப்பட்டாலும் இந்தியா வந்து திறமையாகவே செயல்படுது அப்படின்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துடைய வானியல் இயற்பியலாளர் ஜோனாதன் மெக்டோவல் அவர்கள் சொல்றாரு. அதற்கு சான்றாக தான் அதாவது 2013 ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கு இந்தியா அனுப்பிய ஆர்பிட்டர் ஒன்றுடைய செலவு அதே ஆண்டுல நாசா அனுப்பிய விண்வெளி ஆய்வு விண்கலத்துடைய செலவை விட 1/10 அளவே இருந்தது அப்படின்னும் அதனால குறைந்த செலவுல பெரிய ஏவுதிறனுடன் உள்ள நாடுகள் வந்து அதிகம் இல்லை, அதுவும் அந்த லிஸ்ட்ல சீனாவோ அல்லது ரஷ்யாவோ இல்லே இல்லை அப்படின்னும் மெக்டோவல் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனால சீனாவை மிஞ்சி இந்தியா வந்து கலக்குவாங்க, குறைந்த செலவுல வந்து விண்வெளி துறையில வந்து கலக்கிட்டு வர்றாங்க, விரைவில் சீனாவையே வந்து பின்னுக்கு தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் வந்து இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்தை வந்து தெற்கு திபெத் அப்படின்னு சொல்லிட்டு வருது சீனா. அது மட்டும் இல்லாம அந்த மாநிலம் வந்து சீனாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அருணாச்சல பிரதேசத்தை சீனா எப்போதும் ஜாங்னான் அப்படின்னு தான் சொல்லிட்டு வருது. இந்த நிலையில தான் அருணாச்சல பிரதேசத்தை உரிமை கோரும் முயற்சியின் ஒரு பகுதியாக அங்கே இருக்கும் 11 இடங்களுக்கு சீனா கடந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ புதிய பெயர்களை சுட்டினாங்க. சீனாவுடைய சிவில் வார் அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த பட்டியலில் 2 நிலப்பகுதிகளும் 2 குடியிருப்பு பகுதிகளும் 5 மலை சிகரங்களும் 2 ஆறுகள் ஆகியவை அடங்கியிருக்கு. இந்த நிலையில தான் சீனாவுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு இந்தியா வந்து கடும் கண்டனங்களை தெரிவிச்சாங்க. அதே போல இந்த விவகாரத்தில் அதாவது அருணாச்சல விவகாரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. வெள்ளை மாளிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தை இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக நாங்கள் அமெரிக்கா வந்து அங்கீகரிக்கிறோம், இதில் ஒரு தலைப்பட்சமான சீனாவுடைய நடவடிக்கையை அமெரிக்கா வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அருணாச்சல பிரதேச பகுதிகளுக்கு சீனா இதே போல மறுபெயரிடுவது இது 3வது முறையாகும். இதுக்கு முன்பு 2017 6 இடங்களுக்கும் 2021 15 இடங்களுக்கும் சீனா வந்து புதிய பெயரை சூட்டினாங்க. இப்படி பெயரை சூட்டுறதுனால அந்த இடம் வந்து சீனாவுக்கு சொந்தமாயிராது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கடுமையாக பேசியிருக்காங்க. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.